ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மும்பை போனேன் கோயம்புத்தூரில் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் ஸோ வாங்க இதை ஃபுல்லாக டீட்டெயிலில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபாஸ்டேக்னால் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபாஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புதுவிதமாக டோல்கேட்டில் நம்ம பே பண்ணுவோல்லா டோல் அமௌண்ட் அது கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு புது விதமான ஒரு மெத்தட் தான் ஃபாஸ்டேக் ஸோ இனிமேல் இந்த ஃபாஸ்டேக் வந்ததால் நம்ம டோல்கேட்டில் கேஷ் டோல் அமௌண்ட் பே பண்ண போகிறது இல்லை ஆக்சுவலி இந்த ஃபாஸ்டாங்கிறது யார் கண்ட்ரோலில் வருதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்இடிசி நேஷ்னல் Electronic டோல் கலெக்ஷன் இவங்கள ஒரு பார்ட் இதில் நெக்ஸ்ட்டு வந்து IHMCL, Indian Highway Management Company Limited, இவங்கள ஒரு பார்ட் தேர்ட் வந்து நேஷ்னல் பேமெண்ட்ஸ் Corporation ஆஃப் India. ஸோ இந்த மூணுமே தான் இதை வந்து இந்த சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுது ஸோ இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்குவென்சி ஐடென்டிஃபிகேஷன் டெக்னாலஜிங்கிறத யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வண்டி ஓடிட்டு இருக்கும்போதே பேமெண்ட் ஆயிரும் ஸோ இந்த ஃபாஸ்ட் ஃபாஸ்டேகை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறீங்களா வாங்க பார்க்கலாம் ஸோ இந்த ஃபாஸ்ட் டேங்கிறது பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பேங்க் த்ரூ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அது போக பேடிஎம் மாதிரி பேமெண்ட் ஆப்ஸ் த்ரூவும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஈவன் நம்ம டோல் பூத்தில் கூட இந்த ஃபாஸ்டேக் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் எப்படி காரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த ஃபாஸ்டேக்ங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டிக்கர் ஃபார்மில் தான் இருக்கும் இதை வந்து நம்ம காரோட விண்ட்ஷீல்டில் இன்சைட்லேருந்து உள் பக்கமாக நம்ம ஸ்டிக் பண்ணணும் இதோட மெயின் பொசிஷன் எங்கே ஸ்டிக் பண்ணுவோன்னா மிடில் ஆஃப் த விண்ட்ஷீல்டு வின்ஷீல்டோட நடு பகுதியில் அந்த ரியர் வியூ மிரர் இருக்குதுல அதுக்கு பேக் சைடில் ஸ்டிக் பண்ணணும் ஸோ இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் எது எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது ஏன்னா ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணணும் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வேரியஸ் பேங்க் எந்த பேங்க் லிங்கடாக இருக்கும் அதில் நெட் பேங்கிங் இல்லைனா நம்ம வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் டெபிட் கார்டு ந கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஈவன் நம்ம பேமெண்ட் ஆப் இருக்கலாம் லைக் பேடிஎம் அது த்ரூ நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த ஃபாஸ்டேக்கோட ஒன் டைம் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இது போக ரீஃபண்டேபிள் ஷூரிட்டி அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெஹிக்கிளை பொறுத்து இருக்குது ஸோ ரீசார்ஜ் வந்து மினிமம் ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணியே ஆகணும் ஸோ இந்த ஃபாஸ்ட் டேக்னால் என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ஈஸியாக பேமெண்ட் பண்ணிடலாம் வண்டிலாம் ரொம்ப நேரம் நிற்காததால் ஃபியூல் வந்து நல்லா சேமிக்கலாம் நம்ம பேமெண்ட் பண்ணோன்னே எஸ்எம்எஸ் அலர்ட் இமீடியட்டாக நம்மளோட ரெஜிஸ்டர்ட் நம்பருக்கு வரும் அது போக இதோட வேலிடிட்டி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ப்ளஸ் இது வந்து நம்ம ஈஸிலி டாப் அப் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நெட் பேங்கிங் த்ரூ பேடிஎம் த்ரூ நெக்ஸ்ட் கொஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் இல்லாமல் நான் ட்ராவல் பண்ண முடியுமா ஸோ த ஆன்சர் இஸ் நோ டோல்கேட்டில் இனிமேல் பேமெண்ட்ஸை கேஷில் கலெக்ட் பண்ண மாட்டாங்க இன்கேஸ் நீங்கள் வித்தவுட் ஃபாஸ்டேக் போனாலும் டபுள் த ரேட் பே பண்ணி ஆகணும் ஸோ இதுக்கு வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் கேட்பாங்கன்னு பார்க்கலாம் சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்பாங்க அதாவது உங்கள் காரோட ஆர்சி புக்கோட காப்பி நெக்ஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் நெக்ஸ்ட்டு வந்து பேன் கார்டு ஆஃப் த ஓனர் ஆஃப் த கார் நெக்ஸ்ட்டு வந்து ஆதார் கார்டு ஆஃப் த ரெஜிஸ்டர்ட் ஓனர் ஆஃப் த கார் நெக்ஸ்ட்டு டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக வேணும் நெக்ஸ்ட்டு வந்து ஓட்டர் ஐடி நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ எல்லோரும் இமீடியட்டாக உங்களோட காரில் ஃபாஸ்டேக் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் டோலை ஈஸியாக சேஃபாக க்ராஸ் பண்ணுங்கள்